இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே புதன்கிழமையாக இன்று இறை பிரசன்னத்திலே நாம் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடவுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள் என்ற சிந்தனையிலே இந்த நாளில் நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருப்பாடல் 23:1 ஆண்டவர் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இந்த நேரம் சங்கீத ஆசிரியர் சொல்வது போல நாமும் சொல்வோம், நான் ஆண்டவருடைய இல்லத்திலே நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறந்த நாளில் மத்தேயு நற்செய்தி 15:29 முதல் 37 வரையுள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசு கலிலேயே கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலை மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரை அவருடைய காலடியிலே கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியங்கி இஸ்ரேலின் கடவுளை புகழ்ந்தார்கள். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள், உண்பதற்கும் இவரிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று சொன்னார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு இந்த பாலினத்திலே எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களுக்கு கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, தமிழ்நாட்டிலே லாட்ரி சீட்டு வழக்கத்திலே இருந்த காலத்திலே ஒரு கதையானது சொல்லப்பட்டது. ஒரு ஏழை தனக்கு பரிசு விழாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். பரிசு விழுந்தால் தன்னுடைய வாழ்விலே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த ஏழை கடவுளிடம் பக்தியோடு உருக்கமாக கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். அவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அப்படியே தூங்க சென்று விடுகிறான். கனவிலே அந்த ஏழைக்கு கடவுள் தோன்றி அந்த பரிசும் விழும் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். பரிசு சீட்டு விழக்கூடிய நாள் வருகிறது. அந்த ஏழையும் ஒவ்வொரு நாளும் தனக்கு பரிசு விழுமா என்று ஆவலோடு காத்திருக்கிறான். பரிசு சீட்டு விழக்கூடிய அந்த நாள் வந்தது. அவனும் மிகவும் எதிர்பார்ப்போடு செய்தித்தாளை வாங்கி தன்னுடைய பேர் இருக்குமா என்று பார்த்த பொழுது அந்த பேப்பரிலே அவனுடைய பேர் இல்லை. எரிச்சலோடும் கோபத்தோடும் அவன் கடவுளை திட்டி தீர்க்கிறான். அப்படியே அவன் தூங்க செல்கிறான். கடவுள் அவனுக்கு தோன்றிய பொழுது
அந்த ஏழை கடவுளை பார்த்து பயங்கரமாக திட்டுகிறார். எனக்கு பரிசு விளம் என்று சொன்னாயே, பரிசு விளவில்லையே, என்னை இப்படி ஏமாற்றி விட்டாயே, மோசம் செய்து விட்டாயே என்று கேட்டார். கடவுள் அந்த ஏழையை பார்த்து சொன்னார், நான் உனக்கு பரிசு சீட்டு விழும் என்று சொன்னேன், உண்மைதான். பரிசு சீட்டு விழ வேண்டும் என்றால் நீ முதலிலே ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும். நீ பரிசு சீட்டை வாங்காமல் பரிசு விழும் என்று எதிர்பார்த்தால் பரிசு எப்படி விழும் என்று கடவுள் அந்த ஏழையை பார்த்து கேட்டாராம். அன்புக்குரியவளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே இந்த ஏழை போல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், புதுமைகள் நடக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே விரும்புகிறோம், உண்மைதான். அதற்காக நாம் பல திருத்தலங்களுக்கு செல்கிறோம், பல பல பாத யாத்திரைகளை நாம் மேற்கொள்கிறோம், பல இடங்களிலே நாம் நம்பிக்கையோடு செல்கிறோம். அன்புக்குரிய இறைவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார். நம்முடைய கடவுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கடவுள். நாம் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு அவர் மறுமொழி அளிப்பார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேயா புத்தகத்தில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதிலே சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். கடவுள் அவ்வளவு கண்ணும் கருத்துமா நமக்கு அந்த உணவை படைப்பார் என்று இசையா இறைவாக்கினர் சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். ஆக நம்முடைய கடவுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர். இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது மக்கள் எந்தெந்த நோயிலே கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடரை கேட்க வைத்தார், முடவரை நடக்க வைத்தார், தொழு நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தினார். ஆக எந்தெந்த தேவையோடு வந்தார்களோ அவருடைய தேவைகளை இயேசு ஆண்டவர் அங்கே நிறைவு செய்கிறார். எனவே நம்முடைய கடவுள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுபவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் சுகம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள், தேவையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான், கேட்கிறோம், உண்மைதான். நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேவைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நாமும் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக இன்று நான் வாசிக்கிட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே அங்கே அற்புதம் அதிசயம் எவ்வாறு நடக்கிறது என்று நான் பார்க்கிற பொழுது, முதலாவதாக அந்த அப்போஸ்தலருடைய தாராளமான உள்ளம். மக்கள் கூட்டம் பசியால் இருக்கிறார்கள். இவர்கள் பசியால் செல்லக்கூடாது என்று நினைத்த வேளையிலே அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி உணவு கொடுக்கலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 6:8 நாம் வாசிக்கிறோம். மக்கள் பசியோடு இருந்த வேளையிலே என்ன செய்கிறார்கள், அந்த சிறுவனிடம் இருந்த அந்த அப்பத்தையும் மீன்களையும் கொண்டு வந்து அதை அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அப்போஸ்தலருடைய அந்த தாராளமான உள்ளம், அந்த சிறுவனிடம் இருந்த அந்த தாராளமான உள்ளம் நமக்கு முதலில் இருக்க வேண்டும். அவருடைய அந்த தாராளமான உள்ளம் தான் அங்கே அற்புதம் அதிசயம் நடக்க ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், மற்றவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயம் நடக்க நாம் நினைத்தோம் என்றால் அந்த அப்போஸ்தலருடைய அந்த மனநிலை, தாராளமாக நாம் செயல்பட, தாராளமாக நாம் இருக்க இறைவன் நமக்கு இந்த நாளில் அழைப்பு விடுகிறார். இரண்டாவதாக தாழ்ச்சி. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாளுடைய வாழ்விலே கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தையை சொன்ன பொழுது என்ன நடக்க இருக்கிறது என்பது அறியாத அந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் ஆண்டவரை முழுமையாக நம்பினார்.
இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். அன்புக்குரிய நம்முடைய வாழ்வில் கூட தன்னிடம் இருந்த தாழ்ச்சி அர்ப்பணம் நமக்கு இருந்தது என்றால் நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்வில் இந்த அற்புதம் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 2:1 உள்ள இறை வார்த்தையிலே அந்த கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம், ரசம் தீர்ந்த அந்த நிலையிலே அன்னை மரியாள் சொன்ன அந்த வார்த்தை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அந்த வார்த்தையை அவங்க கேட்டாங்க, அதன்படி நடந்தாங்க, செஞ்சாங்க. அங்கே அற்புதம் அதிசயம் நடந்தது என்று நாம் அந்த கானாவூர் திருமண பூமியில் நாம் பார்க்கிறோம். இனி அன்புக்குள்ளே நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அந்த அப்போஸ்தலரிடம் இருந்த அந்த தாராளமான உள்ளம், அந்த சிறுவனிடம் இருந்த அந்த தாராளமான மனசு, அந்நிய மேலாளரிடம் இருந்த அந்த தாழ்ச்சி அர்ப்பணம், அந்த கானாவூர் திருமணத்தில் அவர்கள் அந்த இறை வார்த்தையின்படி நடந்த இந்த மூன்று குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிர்ச்சி நடக்கும். இனி அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் தாராள உள்ளம் கொண்டவர். நம்முடைய கடவுள் வாக்குறுதிகளை மீறாதவர். அந்த ஆண்டவரிடம் உரிமையோடு இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? கடவுள் வானத்திலே வாழ்பவர், புனிதமே உருவானவர். அந்த கடவுள் பசித்திருப்போருக்கு உணவூட்டுவதை தன்னுடைய கட்டாய கடமையாகவே கருதுகிறார். மனிதர்களோடு உறவு கொள்வதிலே, அவளுக்கு வாழ்வு தருவதிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பிறர் அன்பு செயல்கள் இல்லாத வாழ்வு பொருளற்ற ஒரு வாழ்வு. இதோ இந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில அன்பு செயல்கள் செய்ய அழைப்பு விடுக்கிறார். உணவு இல்லாமல் பசியாக இருந்த அந்த மக்களுக்கு தேவன் பசியை போக்குகிறார். இருந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில பசி பிணியால் இருப்பவர்களுக்கு நம்மளால உதவி செய்ய, பிறரன்பு அந்த பணிகளை செய்ய தேவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய இல்லத்திலே நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23:1 சொன்ன அந்த வரிகளை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டும் என்றால், நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே பசிபிணியால் இருப்போருக்கு நான் உணவு ஊட்டணும்னா, கருணை கண் காட்டணும்னா, நிச்சயமா ஆண்டவருடைய இல்லத்துல நான் நெடுநாள் வாழ முடியும். ஜென்ம பாவம் நீங்கி ஜெகமே விடுதலை அடைய நிச்சயமா அந்த பாலன் நம்முடைய மத்தியில பிறப்பார், மனுகுலம் மீட்பார் என்ற மனநிலையிலே பிறர் அன்பு பணி செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசனையை கேட்டு பக்தியோடு ஜெபிக்கலாமா? ஜென்ம பாவம் நீங்க ஜெகமே விடுதலை அடைய நமக்கு ஒரு பாலன் பிறப்பான். ஜென்ம பாவம் நீங்க ஜெகமே விடுதலை அடைய நமக்கு ஒரு பாலன் பிறப்பான். மனுக்குலம் தவமாயிருந்தோம், மனுக்குலம் தவமாயிருந்தோம், நமக்கு ஒரு பாலன் பிறப்பான். கண்ணே என் மகனே வருகே, அவனியை மீட்க வருகே. கண்ணே என் மகனே வருகே, அவனியை மீட்க வருகே. நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளா, மனுக்குள்ளும் தவமாயிருந்தோ, மனுக்குள்ளும் தவமாயிருந்தோ. ஜென்மப்பாவம் நீங்க ஜெகமே விடுதலை, ஜென்மப்பாவம் நீங்க ஜெகமே விடுதலை அடைய நமக்கு ஒரு பாலன் பிறப்பார். அந்த பாலனுடைய அந்த பிறப்புக்காக நம்மையை தயார் செய்கிற ஐந்த புனிதமான இந்த காலத்துல உணவில்லாதவர் பசி பட்டினியால் கஷ்டப்படுறவர்களுக்கு நம்மளான உதவிய செய்ய பிறகு இருக்கிற பாலன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர்கள்
ஆயின் நல்ல ஆடுகளைப் போல் அலுகழிக்கப்பட்டார்கள். பசியால் இருந்த நேரத்தில் தேவன் உணவு கொடுத்தார், அவளை வயிறார உணவு உண்ண வைத்தார். நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற பொழுது எத்தனையோ பேர் உணவுக்கு வழி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படலாம். நம்மால் ஆன உதவியை செய்ய முடியுமா நினைந்து சொல்வோம். ஆண்டவரே, எளியொரு விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறீர், அவருடைய உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு நீ செவிசாக்கிற திருப்பாடல் 10:17 நாங்கள் வாசிக்கிறோம். திருப்பாடல் 20:4 உம்முடைய மன விரும்புவதை அவர் உமக்கு தந்தருவர்களாக, உம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவர்களாக, உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீ மறுக்கவில்லை. நாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, நாம வாய்விட்டு கேட்டோம்னா தெய்வம் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நாம ஆண்டோட கேட்டோம்னா நிச்சயமா அது ஆண்டோடைய திருவுளத்துக்கு ஏற்ப அமைந்திருக்கும். நிச்சயம் ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிறார். இதுதான் நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்துல இயேசுவின் பிறப்புக்காக என்னை தயார் செய்கிற இந்த காலத்துல மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும். அந்த நல்ல உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலத்தை கடந்து நான் வாழ்கிறேன், வாழ்க்கை சூழல சமூகத்துல, ரோடு ஓரங்களில், ரயில் நிலையங்களில், பஸ் நிலையங்களில் கண் திறந்து பார்க்கணும். பசி பட்டினியால் வாடுவோருக்கு, உணவு தேவைப்படுவோருக்கு நான் உதவி செய்யணும். உணவை வீணாக்காம அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழணும். அந்த அருளை எனக்கு தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.